காஞ்சிபுரம் எஸ் எம் சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30-50% வரை ஃபிளாட் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது 2,000 ரூபாய்க்கு கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. அதிமுகவின் பெயர், கட்சி கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் என என்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளன. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என கூறி வருவதுடன் அதிமுகவின் பெயர் மற்றும் கொடியை பயன்படுத்தி வருகிறார். இதனால் தொண்டர்களிடையே குழப்பம் நிலவி வருகிறது. எனவே அதிமுக பெயர், கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சியில் இருந்து நீக்கப்படும் அதே பதவியை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தி வருகிறார் என இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. அதையடுத்து எத்தனை முறை இப்படி வழக்கு தொடர்வீர்கள், நேரம் கேட்பீர்கள், எத்தனை முறை ஒரே வாதத்தை வைப்பீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். பாஜக கொடி கம்பம் அகற்றப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அக்கட்சியின் மாநில நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னை பனையூரில் இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டின் முன் நிறுவப்பட்ட கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் கடந்த வாரம் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமர் பிரசாத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஜாமீன் மனு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமர் பிரசாத் ரெட்டி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் தான் எந்த இடத்தில் இல்லை எனவும் அரசியல் உள்நோக்கத்தோடு தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திட்டமிட்டே நீதிமன்ற விடுமுறைக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட தான் தற்போது சிறையில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் 2,000 விசாரணை கைதிகளை அடைக்க வேண்டிய இடத்தில் 2,910 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் 500 பேருக்கு ஒரு சமையல் அறை அல்லாமல் 2,910 கைதிகளுக்கும் ஒரே ஒரு சமையல் அறை இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 10 கைதிகளுக்கு ஒரு கழிப்பறை என்ற விதியை மீறி 120 கைதிகள் ஒரே கழிப்பறையை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னை அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் என முன்னாள் உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் ஆகியோர் மிரட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பயணம் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தனக்கு எதிராக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கு விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனு மீதான விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்க வேண்டும் என தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என அவ்வாறு கால அவகாசம் வாங்கும் வழக்கு இது இல்லை என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் 5வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமையும் சோதனை மேற்கொண்டனர். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவிற்கு தொடர்புடைய 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சில கட்டுமான நிறுவனங்களில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நிறுவனங்களை சுமார் 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாகவும் தகவல் பரவின. இந்த சூழலில் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் 5வது நாளாக வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி திருச்சியில் தொழிலதிபர் மணப்பாறை சாமிநாதன் என்பவர் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். 2 கார்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சோதனை நடத்திய அதிகாரிகள் விசாரணைக்காக சாமிநாதன் குடும்பத்தினரை காரில் அழைத்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
மாற்றுத்திறனாளிகளும் மகிழ்ச்சியாய் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் பிரதான சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவில்பட்டி கண்தானம் இயக்க தலைவர் விநாயகா ரமேஷ் தலைமையில் 160 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் தீபாவளியை எந்த ஒரு பேதமும் இன்றி கொண்டாடும் வகையில் சர்க்கரை, அரிசி, கோதுமை மாவு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பொறிக்கடலை, மிளகாய்பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, வத்தல், சலவை சோப்பு, மிளகு, டீ தூள், புத்தாடைகள் மற்றும் இனிப்பு கார வகைகள் குளிர்காலத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக படுக்கை விரிப்புகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்று தங்களுக்கான தீபாவளி பரிசை வாங்கி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக கே எம் சரையு செயல்பட்டு வருகிறார். இவர் பல்வேறு அரசு திட்டப்பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று கிருஷ்ணகிரி அடுத்த காவேரிப்பட்டினம் பகுதியில் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அருகே இருந்த அரசு அங்கன்வாடி மையத்திற்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மதிய உணவு இடைவேளை நேரம் என்பதால் அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அப்போது அங்கே இருந்த 2.5 வயது குழந்தைக்கு மாவட்ட ஆட்சியர் உணவு ஊட்டினார். பின்னர் ஆய்வு பணி முடிந்து புறப்படும் போது அந்த குழந்தை மாவட்ட ஆட்சியரை பார்த்து அம்மா என்று அழைத்து தன்னுடன் அழைத்து செல்லுமாறு அழுதது. இதை பார்த்து அனைவரும் வியந்தனர். அப்போதுதான் மாவட்ட ஆட்சியரின் குழந்தை என தெரிந்தது. பின்னர் தொடர்ந்து அழுத குழந்தையை ஆட்சியர் சரையு தன்னுடன் அழைத்து சென்றார். இன்றைய காலகட்டத்தில் அரசு அலுவலர்கள் முதல் பல்வேறு துறைகளில் உள்ளவர்கள் வரை அனைவரும் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர். அதற்கு நேர்மாறாக அரசு அங்கன்வாடி பள்ளியில் தனது குழந்தையை சேர்த்து கல்வி அனைவருக்கும் சமம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையும் உணர்த்தினார். அரசு பள்ளியில் தனது குழந்தையை சேர்த்து படிக்க வைத்துள்ள மாவட்ட ஆட்சியரின் செயல் அனைவரையும் வியக்க செய்தது. பயிர் கழிவுகள் எரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு மோசமான நிலையில் நீடித்து வரும் சூழலில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவ் மற்றும் சுதன்யா துலியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் எரிக்கும் பயிர் கழிவுகளால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு ஏற்பட்டு வருவதை நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டனர். அதே நேரத்தில் விவசாயிகள் பயிர் கழிவு எரிப்பதை உடனடியாக நிறுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதை தடுக்க மாநிலத்தின் தலைமை செயலர் டிஜிபி தலைமையின் கீழ் உள்ளூர் அளவிலான அதிகாரிகள் கொண்டு தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குறிப்பிட்ட மாநிலங்களில் விவசாய பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதை உடனடியாக தடுக்க ஆய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டங்களை நாளைய தினமே நடத்த வேண்டும் எனவும் தலைநகர் டெல்லியில் திடக்கழிவு மேலாண்மை இடங்களில் திறந்த வெளியில் கழிவுகள் எரிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் எனவும் டெல்லி அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். காற்று மாசுவை கட்டுப்படுத்த டெல்லி அரசால் அமைக்கப்பட்ட ஸ்மோக் டவர்கள் இப்போதும் செயல்படாமல் உள்ளது என்பதை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக் கொள்வதாகவும் ஸ்மோக் டவர்கள் உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் இவ்வழக்கில் டெல்லி காற்று மாசுபாடு குறித்து டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்ப உத்தரவிட்டனர். இந்து சமய அறநிலையத்துறையில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த கோவில் கோபுர சின்னம் மாற்றப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் சின்னமாக 1949 முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் கோபுரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது அந்த சின்னம் மாற்றப்பட்டு கோவில் கோபுரத்திற்கு பதிலாக வேறு ஒரு சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் மொபைல் செயலி, அறநிலையத்துறையால் வழங்கப்படும் ரசீதுகள் மற்றும் அறநிலையத்துறையின் சமூக வலைதளங்களிலும் இந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புது சின்னத்தை நீக்கிவிட்டு மீண்டும் கோவில் கோபுர சின்னத்தையே பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அடுத்த அரியகோஷ்டி கிராமத்தில் 2018 பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் 288 அடுக்குமாடி தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன.
கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் அரசியல் தலையீடு காரணமாக தகுதியற்ற பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பல முறை ஆட்சியர், நகர்ப்புற ஊரக வளர்ச்சி வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் அரசு துறைகளிடமும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி, இன்று அப்பகுதிவாசிகள் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மைய உதவி நிர்வாக பொறியாளர் முன்பாக திரண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தனர். இதனை ஏற்காத அப்பகுதி மக்கள் திடீரென மாநகராட்சி அலுவலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து அதிகம் நிறைந்த பாரதி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேங்கை வயலுக்கு செல்ல பாஜகவினர் பயணச்சீட்டு எடுத்துக் கொடுப்பது போல வெளியாகியுள்ள டிக்கெட் மாதிரி சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது. மணிப்பூரில் கலவரம் பாதித்த பகுதியை பிரதமர் மோடி பார்வையிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. அதேபோல தமிழகத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வேங்கை வயல் கிராமத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்று தமிழக பாஜகவினர் வலியுறுத்தி வந்தனர். இந்த சூழலில் திமுகவின் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து மணிப்பூர் செல்ல வேண்டும் என்றும் அதற்கான பயணச்சீட்டை எடுத்து தருவதாகவும் பதிவிட்டிருந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜகவினர் வெளியிட்டுள்ள பதிவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்னையிலிருந்து வேங்கை வயலுக்கு பயண சீட்டை எடுத்துக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கு திமுக தலைமையிலான தமிழக அரசு உயர் பதவி வழங்குவதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் டெண்டர் செட்டிங் செய்து ஊழல் செய்ததாக கார்த்திகேயன் ஐஏஎஸ் திமுக ஆட்சியில் மாநகராட்சிக்கு மேல் உள்ள துறையான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த துறையின் கீழ்தான் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் வருகிறது. கார்த்திகேயன் ஐஏஎஸ் மாநகராட்சி ஆணையராக இருந்த பொழுது நடந்த டெண்டர் செட்டிங் ஊழல் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரிக்க அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் 2018 புகார் அளித்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்துவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர எந்த தடையும் இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சொல்லிவிட்டது. ஊழல் தடுப்பு சட்டப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாநகராட்சியின் தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் அனுமதி வழங்க வேண்டும். கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஐ நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு செயலராக்கியதன் மூலம் அவர் மீதான விசாரணைக்கு அவரே அனுமதி தரும் இடத்திற்கு கொண்டு வந்து ஊழலை காப்பாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஊழலில் கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஐ விசாரிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக அறிக்கை அளித்துள்ளார். அதே முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஐ அதே விசாரணையை தடுக்கும் இடத்தில் நியமித்துள்ளார். இதனால் அதிமுக ஆட்சியில் நடந்த மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி ஊழல் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுக ஆட்சியில் ரேஷன் பொருட்களை கிறிஸ்டி நிறுவனத்திடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்க செட்டிங் செய்ததாக புகார் கொடுக்கப்பட்டுள்ள கோபால் ஐஏஎஸ் தற்பொழுது உணவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்த கிறிஸ்டி ஊழல் குறித்த விசாரணையில் முடிவெடுக்கும் இடத்தில் தற்பொழுது பணியமர்த்தப்பட்டுள்ளார். ஆக அதிக ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கு திமுக ஆட்சியில் அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் வழங்கப்படுகிறது. இப்படித்தான் முதல்வர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்படுத்தி வருகிறார். கடந்த ஆட்சியில் ஊழலுக்கு துணை போனதால் எதிர்கட்சிகளும் இவர்களை பற்றி வாய் திறக்க மாட்டார்கள். ஆளுங்கட்சி ஆதரவாளர்களும் தங்கள் கட்சியின் நடவடிக்கை ஊழலுக்கு ஆதரவாக இருந்தாலும் வாய் திறக்க மாட்டார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.